அடிக்கடி கை கழுவுவது அனைவரின் ஆயுட்கூட்டம் அடிக்கடி கை கழுவுவது அனைவரின் ஆயுட்கூட்டம் கொரோனா தடுப்பூசி போடுங்கள் நோயை வெல்லுங்கள் கொரோனா தடுப்பூசி போடுங்கள் நோயை வெல்லுங்கள் கூட்டத்தை தவிர்த்திடு நம்ம இவங்க இவங்க செய்கிற ஒரு அவேர்னஸ் மாதிரி நம்மளும் ஒரு அவேர்னஸ் செய்கிறோம். கொரோனா கிடையாது, ஒன்றும் கிடையாது, கொரோனா நம்மளுக்கு வந்தால் நம்ம கொரோனாவே செத்து போயிடும் அப்படின்னு நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுப்போம். நாட்டு மக்களுக்கு டோட்டல் இந்தியா ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இப்போ என்ன செய்கிறோம், வாங்க நேராக கிளம்புவோம். இல்லை உங்களுக்கு வேலை இருந்தாலும் வேலைக்கு போங்க, நாளைக்கு எப்போ வரணும்னு சொல்லுங்கள், எந்த டயத்தில் ஆஜரானு சொல்லுங்க, அந்த டயத்தில் நான் கரெக்டாக வந்துடுவேன். கிளம்பி நச்சுன்னு ஜமாய்க்கும், நல்ல சந்தோஷமாக இருக்கும். வாழணும், வேலையும் நல்லா பாருங்கள், சந்தோஷமா இருக்கும். ஆமா அவ்வளவுதான், நமக்கு தேவை சந்தோஷமா இருக்கணும், ஒன்னும் கிடையாது. மாஸ்க் போட்டு கஷ்டப்பட வேண்டாம். ஆமா கஷ்டப்பட வேண்டாம், எதுக்கு கஷ்டப்பட, இருங்க ஃப்ரீயா இருங்க, ஜாலியா இருங்க, மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருங்க, நமக்கு தேவை அதான். சரி சார், வாங்க சார், ஜூஸ் குடிக்க போவோம். என்னடா வேலை சார், ஒரு மாசம் நானே பெரிய கொரோனா, எனக்கு என்ன கொரோனாவா, ஏன் பெரிய கொரோனாவா, கொசு கடிச்ச மாதிரி டப்புன்னு பேர போகிற மாஸ்க்கை போடுமோ இல்லை, நான் அதை நோட்டீஸை கொடுங்க. அவர் விவசாயி, அவருக்கு நீங்கள் தான் எடுத்து சொல்லணும் அதை கொரோனாவை பற்றி. சொல்லிடுறோம், வெளியே எச்சுக்கிச்சுலாம் துப்பக்கூடாது, கொரோனா வந்து அதிக வேகத்தில் பரவிக்கிட்டு இருக்கு, எல்லோரும் உயிரையும் கொண்டுக்கிட்டு இருக்கு, எல்லோரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. நீ உன்பாட்ட அசால்ட்டாக வர படிக்கலனாலும் நாங்கள் சொல்லதை வச்சு தெரிஞ்சுக்கோ, தடுப்பூசி போடணும். இப்படி நீ வெளியெல்லாம் மாஸ்க் இல்லாமல் வரக்கூடாது, ரெண்டு இடத்துல எச்சு துப்பக்கூடாது, இதெல்லாம் பண்ணனாலும் உயிர் பிழைப்பா, இல்லைன்னா வம்பா செத்து போயிட போகிற, சரியா? சரி, இப்படி மாஸ்க் நீ எப்பவும் போட்டிருக்கணும். ஓகே, மாஸ்க் போடுங்க. சில கொரோனாவுக்காக சில விழிப்புணர்வுகள் சொல்லிட்டு இருக்கோம், கொரோனா காலத்தில் இப்படி வெளியில் மாஸ்க் இல்லாமல் சுற்றாதீங்க, மாஸ்க் போடுங்க, நீங்களும் சேஃபாக இருங்க, வீட்டில் உள்ளவங்களும் சேஃபாக இருக்கணும், சரிங்களாண்ணா? ஓகே, தேங்க்யூ. உடம்பு சொன்னாங்க,
சரி ஆஸ்பத்திரி போமா சார் நான் போய் மெடிக்கலில் மாத்திரை வாங்கிட்டு வரேன் திருநெல்வேலி அரசு சட்டக்குழுவிலிருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. நான் அது ரொம்ப அலட்சியப்படுத்தி தூர வீசிட்டேன், மதிக்கவே இல்லை அதை. ஸோ அதுக்கான பின் விளைவுகளை வந்து நான் இப்போ ரொம்ப பெரிதளவு ரொம்ப அனுபவிச்சிட்டேன். ஸோ என்னுடைய நிலைமை வந்து மற்ற யாருக்கும் நான் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி தமிழக அரசு சொல்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை எல்லாமே நம்ம நல்ல முறையில் பின்பற்றி கொரோனாவை வெல்வோம். கைகளை சோப்பு போட்டு கழுவுங்கள், முகத்தில் மாஸ்க் அணியுங்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள், கொரோனா தடுப்பூசி போடுங்கள், மரணத்தை வெல்லுங்கள். அடிக்கடி கை கழுவுவது அனைவரின் ஆயுட்கூட்டம். அடிக்கடி கை கழுவுவது அனைவரின் ஆயுட்கூட்டம். கொரோனா தடுப்பூசி போடுங்கள், நோயை வெல்லுங்கள். கொரோனா தடுப்பூசி போடுங்கள், நோயை வெல்லுங்கள். கூட்டத்தை தவிர்த்திடு, தனிமனிதனின் பாதுகாப்பு தேசத்தின் பாதுகாப்பு தேசத்தின் பாதுகாப்பு.